Hi friends, welcome back to my channel, Cook It, Shop It. இன்னைக்கு நம்ம சேனலில் சோயா சங்க்ஸ் பட்டர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிருவோம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி சூடானதும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதில் கழுவி வச்ச சோயா சங்க்ஸை சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். 5-10 நிமிஷம் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. சோயா சங்க்ஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தனியாக வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் குளிர்ந்த தண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். இப்போது சோயா சங்க்ஸில் இருக்கிற எக்ஸஸான தண்ணியெல்லாம் நல்லா கைகளால் அழுத்தி பிழிஞ்சிருவோம். ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். சூடானதும் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் உருகினதும் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துருவோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். அடுத்ததாக 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கிரேவி திக்காக வரணும் இல்லையா, அதுக்காக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வதக்கிடுவோம். அடுத்ததாக தக்காளி சேர்த்துருவோம். 2 பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இல்லையா. இப்போது இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்குவோம். நல்லா திக்கான நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல திக்கான பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடானதும் மறுபடியும் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதோடய ஃப்ளேவர் நல்லா வெண்ணெயில் இறங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு அடுத்தது மிளகாய்த்தூள் சேர்த்துருவோம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 நிமிஷம் வதக்கிடலாம். அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம். கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வரணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது வேக வச்ச சோயா சங்க்ஸை சேர்த்துருவோம். சோயா சங்க்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. மறுபடியும் கலந்து விட்டுடலாம். இப்போது இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் கரம் மசாலா சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துடாதீங்க. கடைசியாக தான் கரம் மசாலா சேர்க்கணும். கரம் மசாலா சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். நம்ம முந்திரி சேர்த்ததுனால கிரேவி ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது கடைசியாக ஒரு ஃபைனல் டச் கொடுத்துருவோம். காஞ்ச வெந்தயக்கீரையோட இலைகளை சேர்த்துருவோம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. இப்போது நம்ம சர்வ் பண்ணிடலாம். சோயா சங்க்ஸ் பட்டர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரிச்சாகவும் இருக்குது. இது சப்பாத்தியோட நானோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.